அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய நீர்ப்பயிற்சி ஆசிரியர் குரு ஆசான் இனியன் ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த மனமார்ந்த இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் இந்த வெங்கடேசன் ஐயா அவர்களுடைய நீர்ப்பயிற்சி, இனியன் ஐயா அவர்களுடைய சாதனை, உள்தூய்மை நீர்ப்பயிற்சி துவக்க நாள் இன்று அடியனுக்கு 97வது நாளாக சிறப்பாக ஆரோக்கியமாக நல்ல மனநிலையோடு சுறுசுறுப்பாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஆனந்தமயத்தோடு பரம்பொருளை அனுபவிக்கின்ற உன்னத நிலையோடு இந்த பதிவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். இந்த பதிவை பார்க்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களும் பகிர்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் இனிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 97வது நாள் அனுபவத்தில் இந்த நீர்ப்பயிற்சியில் என்ன பயன், என் உடலுக்குள்ள எந்த விதமான மாற்றங்கள் எல்லாம் நிகழ்வது என்பதுதான் என்னுடைய உண்மையான பகிர்வை நான் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். இப்படி இந்த 97 நாளாக இந்த பயிற்சியில் இருப்பதனால இப்பொழுது எமக்கு பசி கிடையாது, முற்றிலும் பசி கிடையாது. இனி வரும் காலங்களில் கூட இவ்வாறு பசி இல்லாமல் இருக்க முடியும் என்ற உன்னத நிலை நான் பரிபூர்ணமாக உணர்ந்துவிட்டேன். ஆகினால் பசி இல்லாமல் இருப்பதனால் ஆகாரம் எடுப்பதில்லை, உணவு ஒருவேளை உணவு கூட எடுப்பதில்லை. இப்பொழுது நீர் மட்டுமே பயிற்சியாக நீர்ப்பயிற்சியாக அவ்வப்போது எடுத்துக்கொள்கிறேன். அவ்வப்போது காலம் என்ன காலம், அப்படி ஒரு முறை நீரை குவளவாய், அதாவது ஒரு குவளவாய் நீரை எடுத்துக்கொண்டால் அது 5 நிமிடத்திலோ, அவருடைய உடலுக்கு ஏற்ற 5 நிமிடத்திலோ, 10 நிமிடத்திலோ, இல்லை கால் மணி நேரத்திற்குள்ளோ இந்த தொண்டை வறட்டலானது ஏற்படும். வயிற்றில் நீர் இல்லை என்பதை உணர்வை அவ்வப்போது அது உனக்கு தூண்டும். அந்த தூண்டுகின்ற நேரம்தான், இடைப்பட்ட நேரத்திற்கு தான் நாம் ஒரு குவளை தண்ணீரை நீர்ப்பயிற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான தத்துவ ப்ரொசீஜர் ஆகும். இது சூட்சம நிலை. உடலில் இருக்கின்ற கழிவு வெளியேறணும், அதுக்கு தான் நீர்ப்பயிற்சி உள்தூய்மை. உள்தூய்மை இருந்தால் மட்டுமே இந்த உலகில் அனைத்தும் உனக்கு சாத்தியமாகும். ஏனென்றால் இனிநையாவும் இதுதான் அனைத்து சகா மாணவர்களுக்கும் என்னுடன் பயிலுகின்ற மாணவர்களுக்கும் எமக்கும் அதை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் சொன்னதான் அடியனும் இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நீர்ப்பயிற்சி எடுத்துக்கொள்வதற்காக சரியான ஆசான், அதாவது குரு இல்லா கல்வி பாய் என்று சொல்வார்கள். அப்படி குருவோடு, குரு உபதேசத்தோடு தான் இந்த பயிற்சியை துவக்கிக் கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமானது. உன் உடலில் இருக்கின்ற, உங்களுடைய உடலில் இருக்கின்ற, அடியின் உடலில் இருக்கின்ற கழிவுகளை அகற்ற, விஷத்தை இறக்க இந்த உலகில் எந்த மருந்து மாத்திரைகளாலும் முடியாது, எந்த ஒரு மருந்து மாத்திரைகளாலும் முடியாது. அப்போ எதனால்தான் முடியும், உண்மையான தூய நீர், அதாவது சுத்த நீர். அப்போ ஆற்று நீர், ஆற்றருவி, கிணற்று நீர், மழை நீர் முதலில் மழை நீர், அப்புறம் ஆற்று நீர், கிணற்று நீர் அல்லது குழா நீர், இப்படிப்பட்ட தூய்மையான நீர்களை எடுத்து நாம் நீர்ப்பயிற்சி செய்து கொள்ள வேண்டும், உள்தூய்மை செய்து கொள்ள வேண்டும். அப்போ உள்தூய்மை செய்வது எப்படி, நாம் எடுக்கின்ற நீராக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் இந்த வாய் என்று சொல்லப்படுகின்ற இந்த உணவு குயலின் வழியாக, நெஞ்சு குயலின் வழியாக சென்று கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், இதற்கு கீழாக பெருங்குடல், சிறுங்குடல், மலக்குடல், மலதுவாரவை, அது கழுவுப்பாதை, இதன் வழியாக நாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். நாம் சாப்பிட்ட உணவுகள் முற்றிலுமாக
சுத்தம் செய்ய வேண்டும், உள் தூய்மை செய்து கொள்ள வேண்டும். உள் தூய்மை செய்து கொண்டால்தான் முற்றிலும் நம் உடம்பில் இருக்கின்ற நச்சுத்தன்மை பரிபூர்ணமாக விலக வேண்டும், விஷமானது விலக வேண்டும். அது தலைக்கு ஏறிவிட்டால் கண்டிப்பாக மரணத்தை நிகழ்த்தும். அதற்கு அடியேனும் சாத்தியக்கூறுகள் அல்ல, இதை கற்றுக் கொடுத்த இனிநையாவும் சாத்தியக்கூறுகள் அல்ல. இதை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உன்னதை பதிவு தான் இப்போது நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். ஒருவன் மரணம் இல்லாமல் வாழ வேண்டுமானால் இந்த நீர்ப்பயிற்சியை குரு உபதேசத்தோடு சரியான முறையிலே தவறுகள் ஏற்படாத வண்ணம் உடல் கழிவுகளை அதாவது உள் தூய்மை செய்து கொள்வதுதான் உத்தமம். அப்படி செய்து கொண்டு இந்த பயிற்சியை எடுத்தால்தான் அவன் வாழ்க்கையில் என்றென்றும் மரணம் நிகழாது. நல்ல தெளிவோடு சிந்தனையோடு ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டுமானால் அவன் சாதிக்க நினைப்பதை சாதிக்க நினைக்க வேண்டுமானால் இனநையா தருகின்ற சாதனை முயற்சியோடு தருகின்ற இந்த உலகமே அவரை விழித்து பார்த்து கொண்டிருக்கிறது. எவ்வாறு உலகத்தில் டாப் 10 நோய் என்று சொல்லப்படுகின்ற அனைத்து நோய்களையும் விரட்டுகின்ற மருத்துவராக இருக்கின்றாரே, பல கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கூட எங்களால் மருத்துவின் முறை மூலமாக நோயை முற்றிலுமாக குணப்படுத்த முடியாது, அவர்களாலும் கூட கண்டிப்பாக முற்றிலும் குணப்படுத்த முடியாது. ஏனென்றால் அவர் கொடுக்கின்ற மருந்து மாத்திரைகள் அனைத்தும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தி தரும். ஆனால் இனிநையா சொல்கின்ற நீர்ப்பயிற்சியில் மருந்துகள் இல்லை, மாத்திரைகள் இல்லை, வெறும் கங்கா என்று சொல்லப்படுகின்ற நீர், கங்கா தேவி. கங்கா என்பது ஒரு பெண் தேவதை. அந்த நீருக்கு கங்கா என்று அருமையாக வேதத்திலே புராணங்களிலே அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். நீர் என்றால்